அஞ்சாது என் மகளே, அஞ்சாது என் மகளே, அஞ்சாது என் மகளே, வெற்றி கோடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம், முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. நாம் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றியின் நாள், நம்முடைய தலை நிமிர்ந்து நாம் நடக்கிற ஒரு நாள். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. நிச்சயமா இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, உங்கள் அவமானத்திற்கும் நிந்தைக்கும் பதிலாக இரண்டத்தனையான கனத்தை அருளுவார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. நம் தொடர்ந்தவரை ஆராதிப்போமா. ஹாலலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துதியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துதியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, ஊக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, ஊக்கம் நிறைந்தவர்.
ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஜெயம் நம்முடைய வாழ்க்கை பாணியாய் மாறும். இந்த காலை வேளையில எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய முகம் உங்கள் ஒவ்வொருவரின் மேலும் பிரகாசிப்பதாக. ஹாலலூயா, ஹாலலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, வி வர்ஷிப் யூ, வி வர்ஷிப் யூ, வி வர்ஷிப் யூ. அன்பு நேசரே,
தகப்பனே இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆச்சா. ஆண்டவரே, எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், எங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவன். ஆம் சுவாமி, சங்கீதம் 3:3 சொல்கிறது, கர்த்தரின் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். இந்த காலை வேளையில ஆண்டவரே, தலை கவிழ்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தலை நிமிர்த்தும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கவலையிலும் வேதனையிலும் அவமானத்திலும் நிந்தையின் மத்தியிலும் இருந்து எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த காலை வேளையில கண்ணோக்கி பார்ப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய திருமுகம் பிரகாசிக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். இதை தொடர்ந்து உள்ள நிகழ்ச்சி ஆசீர்வதியும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இந்த நிகழ்ச்சியிலே நாம் அநேகரை சந்தித்து பேசி வருகிறோம். அவர்கள் வாழ்விலே தேவன் செய்த காரியங்களை அவர்களிடத்திலிருந்து நாம் கேட்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தில் பலனடைந்து எழுச்சி அடைந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதற்கு சாட்சியாக அநேகர் எங்களுக்கு இமெயில் மூலமாக, SMS மூலமாக, தொலைபேசி வாயிலாக இவைகளை தெரியப்படுத்தி வருகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டுமே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இன்றைக்கும் தேவனால் வல்லமையை பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்பு தாசன் ஒருவரை சந்திக்கவிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். ஒரு இனிமையான பாடல் இதோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.